Great simmasanam, I manmar simmasanam, ghost simmasanam, idu makkal simmasanam. இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். கிராமத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. ஒவ்வொரு வாரமும் பல அற்புதமான தகவல்களோடு பல அற்புதமான விவாதங்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரை சார்ந்த, கொங்கு தேசத்தை சார்ந்த பல விற்பனர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரம் எதை பற்றி பேசப் போகிறோம்? பாரதியாரின் ஒரு அழகான கவிதை உண்டு. முன்பெண்ணில் நீர் விழுந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுகழி கண்ணம்மா என்று பாடுகின்ற அந்த பாடலை திரைப்படத்தில் பயன்படுத்தும்போது அதைத் தொடர்ந்து கண்ணதாசன் எழுதினார். மிகவும் அற்புதமான வரிகள். ஆல மரத்தினை போல் வீடுகள் ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று அந்த கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள் இருக்கின்ற அந்த நெருக்கம், அனுசரணை, அந்த ஆதரவு, இன்பம், துன்பம், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் சொல்லி செல்கின்ற ஒரு அழகான பாடல் கண்ணதாசனின் அந்த வரிகள். வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று. அப்படிப்பட்ட வேறாக இருக்கின்ற தங்களுடைய குடும்பத்தின், குடும்ப மரத்தின் வேறாக இருக்கின்ற உறவுகள் தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். பல அற்புதமான தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் முதலில் நம்முடைய வரவேற்பும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது எல்லாருமே. முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாமா? இன்றைய நிகழ்ச்சியில் மிகவும் அற்புதமாக நம்மோடு இணைய போகிறார்கள் ஒரு தம்பதியினர். அவர்கள் இந்த கொங்கு தேசத்தின், கோயம்புத்தூரில் மிகவும் பிரபலம் வாய்ந்த தொழில் அதிபர் என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவர்கள் அவர்கள் யார் என்பதை பின்பு பார்க்கலாம். இப்போது நம்மோடு இந்த விருந்தினர்கள். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களை பத்தி. செல்வராகவன் பிரபு. நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு படிச்சது என்ன, எந்த இடத்துல இருந்து இறங்குவியா? நான் பாக்கணும் இடத்துல இருந்து இறங்கணும். படிச்சது வந்து மினிஸ்டர் ஸ்கூல் செவன்த் வரைக்கும் படிச்சிருக்கேன். செவன்த் வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த ஏழாவது முடிச்ச உடனே ஆட்டோ போய்? இல்ல மேடம், அப்புறம் நான் வந்து இடையில கொஞ்சம் வேலை எல்லாம் பண்ணிட்டு மில்லுக்கு போயிட்டேன். பல கல்வியும் தொழிலும் சேர்ந்த ஒரு ஒருத்தர் சுவாரஸ்யமான திருக்குறள் இசைக்குழு நான் படித்தது பத்தாவது. தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையாக இருந்து மிஷின் சார், அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்டோர் இன்சார்ஜ் வரைக்கும் என்னோட திறமையினால என்னை பதவி உயர்த்தினாங்க. 26 வருடம் அந்த தனியார் துறையில பணிபுரிந்து வந்தேன்.
என்னோட மனைவி, எனக்கு இரண்டு குழந்தைகள், மூக்க மகன் சந்தோஷ், இளைய மகன் நித்தின் சேர்த்து படிக்கிறாங்க. இணைச்சிருக்கிற ஒரு புனிதமான பணி இல்ல வாழ்த்துக்கள். இருந்தது கடவுள் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நம்மளோட இணைய போகிற அந்த சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டா, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய நகை கடை தொழில் அதிபர் திரு விஜயகுமாரன் அவருடைய துணைவியா இருந்தான் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அவங்களை சந்திக்கலாம். என்ன முதல்ல அவங்களுக்கு வரவேற்பு வணக்கத்தின்னு சொல்லிடலாம். இவங்க எல்லாருக்குமே ஒரு முதல் கேள்வி என்னன்னா, நம்ம பழையகால திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, முதல்ல நம்ம அந்த கால திரைப்படங்கள் எல்லாம் நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் மனாலான்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் கண்ணாலனே அப்படின்னாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு என்னங்கன்னு ஆச்சு ஏங்கன்னு ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, இப்ப வாடாட்டோடான்னு கூப்பிடுறோம். உங்களோட அன்பான இல்லறத்தை பற்றி பேசுகின்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இது. அதனால நீங்க இருக்கையிலேயே மூத்தவர், நீங்க எப்படி கூப்பிட்டீங்க உங்க மனைவியில? அவங்க எப்படி உங்களை கூப்பிட்டாங்க? மனைவியர் விஜயம், விஜயம் தான் கூப்பிடுவோம். விஜயம் தான் செல்லமா கூப்பிடுறதா? லட்சுமி
கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். உணர்ந்த ஒரு காரணம் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் திருமணம்ன்றதே ஒரு நிகழ்ச்சியான ஒரு நேரம் தான். அதை தாண்டி ஏதாவது ஒரு நேரம் ரொம்ப நெகிழ்வா ரெண்டு பேரும் உணர்ந்திருக்கும். இல்ல புள்ள வச்சு போய் மனசு நெகிழ்ந்து போய் அப்போஸ் கண்ணீர் வர நிலை அந்த மாதிரிலாம் இப்ப வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இல்லாம இப்ப கூட விட்டுட்டுதான் பாக்கலாம் மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூட அதிகாலை ஒரு 3:55 நாங்க வந்து ஹாஸ்பிட்டல வெளியே அரசு ஆஸ்பத்திரியதான் இருந்தாங்க. அப்ப வந்து நாங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியேதான் இருந்தாங்க. அதிகாலை 3:55 சின்ன மாமனார் வந்தாங்க. இந்த மாதிரி பெண்ணும் பிறந்திருக்காங்க. போய் அப்புறம் தழுவி அந்த குழந்தை கழுவி தண்ணீர் விட்டு அப்புறம் கொடுத்துட்டேன். எங்க அம்மா வந்து அந்த செய்தி கேட்டோடனே எங்க அம்மாவுக்கு வந்து பஸ் ஏறி ஊருக்கு போக தெரியாது. ஆனா பேரம்பரம் தான் அந்த செய்தி கேட்டவங்க
திருப்பூருக்கு பஸ் ஏறி எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட ஏதோ வாங்குறதுக்காக கடைக்கு வெளியே வந்து கரெக்டா ஆட்டோ வந்தாங்க. பாத்துட்டாங்க ரவி கூப்பிட்டாங்க. அப்புறம் ரவினை அழைச்சிட்டு போய் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு இவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தாரு. செகண்ட் வந்து இவருக்கு குரூப் 2 வருஷமா கவர்மெண்ட் இல்லாம டெம்பரரியா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. நான் கல்யாணம் ஆகி போய் முன்னோக்கு சம்பளத்தை தந்துட்டாங்க. அது இந்த 4 பேரும் பேசும்போது ஒண்ணு ரெண்டு பேரோட வேலையுமே கொஞ்சம் நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி எனக்கு உள்ள தலைமுறை. நீங்க எதுமா ஒத்துக்கிட்டீங்க? முதலே தெரியுமா உங்களுக்கு அவர் ஆட்டோ ஓட்டுற உடனே ரொம்ப பார்த்துக்கணும்னு முடியலதான். இல்ல நம்ம கலவுகள்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாம் பெரிய வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கணும். அதனால அப்படின்னு ஆசைப்படலைங்க. சோ உங்களுக்கு அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு இதுவா பெரிய நடத்தாரு. சந்தோஷம் சொந்த தொழில இருக்கிறோம். ஒரு சந்தோஷம் சொந்த தொழில் இருக்கும். அந்த தலைமை வந்து நிக்கிறாரு என் கணவரில் வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துருது. பெருமையா சொல்றீங்க. உங்களுக்கு வந்து வேலை டெம்பரரியா தான் இருந்திருக்கு. அந்த நேரத்துல எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எல்லாத்துக்கும் பிரச்சனை எப்படி இருந்தாலும் லைஃப் மட்டும்தான் நல்லா பார்த்து போகணும்னு ஒரு நம்பிக்கை. வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தோம். அது ஒண்ணும் பிரச்சனையா இல்ல. சொன்னாங்க வீட்டுல ரிலேஷன் எல்லாம் சொன்னாங்க. அவங்க எப்படி வேலை பண்றாங்க போய் பாக்கலாம் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. அம்மாட்டா இல்லையாங்கிற தெரியாது. ஒரு விரும்பமான இடத்துல வேலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இருந்துட்டு எப்படியும் அவங்க லைஃப் பார்க்க போறாங்க. வெறும் பேச்சு கேட்கலாமா நல்லபடியே பாத்துட்டாங்க நம்ம கேட்கும்னு சொல்லிட்டு நிறுவனத்துல வேலை செய்யறதால பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால வந்து அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க வந்து எதுவும் விசாரிக்கவில்லை. முதல் சம்பளத்தை சம்பளம் செய்து பார்த்ததுன்னு அடுத்த மாசம் பர்மிட் 1000 ஆயிடுச்சுன்னா நல்ல சம்பளம் வந்துடும். அது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணுங்க. நான் நம்ம
ஒரு காமெடியா கூட ஒரு சின்ன போய் அந்த மாதிரி கேக்குறேன், சீரியஸா இல்ல காமெடியா கூட நடந்திருக்கல, ஒரு சீட்டை ஒழிச்சா கூட ஒரு சின்ன போய் அந்த மாதிரி தான் நான் கேக்குறேன். ஒரு சந்தோஷமான தருணம் இதெல்லாம் பேசுறப்ப நினைச்சு பாரு ஏதாவது அவங்க சொல்லி ஞாபகப்படுத்தி பாருங்கள நீங்க அப்படி பண்ணீங்களா அது பண்ணீங்களேன்னு சொல்லுவாங்க. இயல்பான் இயல்பான் இருக்கும் இல்லாம இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அது சந்தோஷமானதாகவும் இருக்கலாம் எரிச்சல் மற்றதாகவும் இருக்கலாம். திருமணத்தால் என்னோட இந்த திறமை முட்டுக்கட்டை ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா உங்களுக்கு? லேடிஸ் கட்டி வர மீனா வீட்டுல இருக்கும்போது அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒண்ணும் கத்துக்கிட மாட்டாங்க, வந்து ஒரு ஸ்டெப்பு வேற சொருவு வேற எல்லாம் கத்துக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் கத்துக்கணுன்ற என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓ ரொம்ப சந்தோஷம் ஆகுது. நிறைய விஷயங்களை எடுத்து பிடிக்கும், எது தெரியல அப்படின்னு கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்கோம். அவர்தான் முதல் முதல்ல மனைவி எல்லா படத்துலயும் கணவன் உட்கார்ந்துருக்காரு மனைவி நின்றுட்டு இருப்பாங்க. சரி திரும்பிக்கு அப்புறம் செய்யலாம் நினைச்சா அவனோட மேல விட்டு ஏதாவது வந்து வெளியே போயிட்டு இருந்தோம் திருப்பி வேண்டாம்னு சொல்லிட்டாரு.
எனக்கு தோணும்னு ஆசை வந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இப்ப நாதமுறையில் ஆபீஸ் வச்சிருக்கிறோமா சொல்லுங்க, நான் ரெண்டு பேரும் போயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் பண்ணாம போயிருக்கோம், கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பிச்சாரு. அப்புறம் இப்ப வாங்குறது ஒரு அளவுக்கு நான் மீண்டும் தந்துட்டேன், நான் இல்லாத போறேன். ஒரு மீதான தேவையோடு கூட உங்களே அட்டாச் இருக்காங்க. அவங்களோட ஏதாவது திருமணத்துக்கு அப்புறம் தன் மனைவி எப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனையாக இருந்திருக்காங்க. மனைவிக்கு அப்புறம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. அவரோட முதல் மாச சம்பளம் அவங்களுக்கு 450 ரூபாய் சொன்னாங்க. அவரு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு சுமார் அப்போ அந்த காலத்துல பண்ணுவாங்க. எல்லாரும் அதுக்குள்ளே வராது, பெரிய குடும்பத்தை கட்டிட்டு அப்புறம் பிறகு அப்படியே பிரச்சனை உங்களுக்கு எடுக்காது அப்புறம் கலாச்சாரத்துல
வேற யாருக்கும் தந்துடலாம்னு உங்களோட ஒர்க் நம்ம வெளியில வந்து நம்ம ஒர்க்கு நம்ம பார்க்கலாம் நம்ம நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக கொங்கு தேசத்தின் கோயம்புத்தூரின் நகைக்கடை தொழிலதிபர் திரு விஜயகுமார் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் விஜயலட்சுமி அவர்களும் வந்திருக்கிறார்கள். வரவேற்பு சொல்லுமா? வித்தியாசமான ஒரு கதைமா இவருடைய சொல்லலாம். ஏனென்றால் இவங்க குடும்ப தொழிலதான் பண்றார் அப்படின்னா கூட அந்த திருமணத்தின் நேரத்துல 10வது ஃபெயில் ஆகி ஒரு தொழிலதிபரும் ஆகாத ஒரு நேரத்துல திருமணம் ஆச்சு இவங்க ரெண்டு பேருக்கும். இப்ப அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கணவர் வந்து ஐயா பத்தி தப்பா சொல்லல, இருந்தாலும் அதிகமா படிக்காத ஒரு குடும்ப பின்னணியில இருந்து நான் முடிச்சேன். அவரும் பிடிச்சிருந்தது வேலை செய்திருந்தேன் எனக்கு குடும்பம் நிறைய இருந்த சமயத்தில் இன்னைக்கு நான் இந்த அளவு நின்று பேசுறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மனைவிதான். எந்த விதத்திலே ஒரு சிறு இது விஷயங்களும் இருக்காங்க. இந்த மனத்துல வந்து அம்மா அப்பா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வழி நிறுத்தி செல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிதான். அந்த மனைவியை வந்து முழு மனதாக நான் நம்புறேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு உதவியா சொன்னா எங்க அம்மா அப்பா என்னால நல்லா பாத்துக்குவான், இன்னைக்கு என் தங்கச்சியா என்னால நல்லா பாத்துக்குவான். எனக்கு அந்த சைடு வந்து எந்த ப்ராப்ளமும் வராதனால வாழ்க்கையில நான் ஈஸியா முன்னேறினேன். ஃபேமிலி சைடு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரல, எதுவுமே வரலும்போது என்னுடைய உத்வேகம் வியாபாரத்துல வந்து அது ஒரு மனைவியோட ஒரு நம்ம சப்போர்ட்டுங்கிறது வந்து பெரிய சப்போர்ட். அது அந்த கண்ணதாசனோட பாடல் சொன்னாங்க, வேற என்ன நீங்க இருந்தா அதில் நான் வேண்டு விடாத இருந்தேன். இப்ப அதே மாதிரி நான் ஏதாவது செஞ்சால் தைரியமா சொல்லுவாங்க, இது வந்து நீங்க முடிவு எடுக்கிறது தவறுங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிம்பாங்க. அவங்க சொன்ன உடனே நான் சில விஷயங்கள் முடிவுகள் செய்வேன். அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம், நமக்கு அனுபவம் இருக்காது, அது கசிய ஒரு தோல்வியா முடியும். முடியும் போது அவங்க திரும்ப சொல்லுவாங்க, இனிமே தண்ணா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க மனைவி வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு
அம்மாவுக்கு அப்புறம் மனைவி வந்து ரொம்ப முக்கியம், நம்ம காப்பாத்துறது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து கடவுளோட கிஃப்ட். இல்ல மனைவிங்கிறத தாண்டி இன்னொரு தாய்மூலம் சொல்ல முடியும். மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் கணக்கைதான் வச்சுக்கான ஒரு பாக்குறோம். கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு எந்த விஷயமும் எந்த கஷ்டமும் நான் இல்லாம வாழ்றேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க மேனேஜ்மெண்ட் தான். நானே வந்து தீனிக்காவோ போட்டிக்காகவோ நான் வந்துட்டு ஒரு பர்சன்ட் கூட சொல்லல, மனதார சொல்றேன் அந்த விஷயத்த. அந்த விஷயத்த வந்து கேட்க சொல்லாத மனைவி பொறுமையா பேசினா சந்தோஷப்படுவாங்க, அந்த ஒண்ணு எனக்கு கிடையாது. நான் என் மனசுல பார்த்தா எப்பவுமே சொல்லுவேன், செயல்படுத்தவும் அப்படிதான் பண்ணுவேன். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மனைவி எனக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகம். அதே மாதிரி என் குழந்தைகளை பாத்துக்கிறது, தாய் தந்தையை பாத்துக்கிறது, என்னுடைய வேகாத்தை பாத்துக்கிறது, எனக்கு சில விஷயங்கள் சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நான் கொடுத்து விட்டுருவேன். அந்த விஷயத்துல உடனே சொல்லணும்னா உங்களோட புன்னகைக்கு காரணம் இது இல்லை பார்த்தீங்கன்னா விஜயகுமார் விஜயலட்சுமி தான். ரொம்ப இருக்கு. நம்ம ஆரம்பத்துல உங்கள்கிட்ட கேட்டான்ல என்ன செல்லமா கூப்பிடுங்க, கோவம் தான் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்களா? செல்லமா கூப்பிடுங்க நான் சொல்லிடுவேன், தந்தையை கூப்பிடுவேன். தந்தை தந்தை அப்படின்னு எனக்கு சாயல கலா அப்படிப்பாரு. ஓ அதனால வந்து ஃபர்ஸ்ட் தந்தைன்னு சொல்லுவேன். என் தங்கச்சி பையன் கூட அவனு சொல்லுவான், மாமா என்ன மாமா அத்தை உங்க தந்தை தந்தை கூப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து இனிக்கும், அந்த கலாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கூப்பிடுறேன். அதை பத்தி கூப்பிடுவாங்க அவங்க கேட்கலாம். எங்க போவாங்க அந்த நீங்க சொல்ற பேச்சு பேசாம இருந்துருவேன், பேசாம இருந்துருவேன், கோபம் வள்ளி காட்டிக்க மாட்டேன். பேசாம இருந்தா அவரு அவரே செல்வாரு, பேசாம இருக்கிறதா மிகப்பெரிய தண்டனை இல்ல இல்ல இல்ல. அந்த ஹவு டு பிரேக் தி ஐஸ் இருக்கு, அந்த இருக்கத்தை எப்படி உடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயமே. கோபம் வந்து பேச மாட்டேன், பேசாம இருந்தா சரியாயிடும். யார் முதல்ல பேசுவா அதுக்கப்புறம்? இல்ல அவங்க ஒரே ஒரு கேள்வி பண்ணா கோபம் வந்து பேச மாட்டேன். அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லணும், அது சொன்னாதான் சரியாதா சாரி. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி உங்க அத்தனை பேருக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அது காலத்துல புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க. வந்து நீங்க சொன்ன பேசும்போது கேட்டேன், இந்த குழந்தைக்காக வாழ்றோம் எனக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலே அது நல்ல சிறந்த விஷயம். மனைவி வந்து நீங்க வெளி அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் போது குழந்தையும் நேசிக்கிறீங்க, உங்க தொழிலையும் நேசிக்கிறீங்க, உங்க மனைவியும் நேசிக்கிறீங்க வந்து என்னுடைய வெளியே இருக்கிறாரு. அதாவது வந்து அவர் பாராட்டுவாரு. நீங்க வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து அந்த டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாம், நீங்க ஃபீல் பண்றது வந்து தவறு. அதாவது உணவுல அதிகமா அவர் நேசிக்கிறாரு வந்து உங்களுக்கு கருத்து. நான் வெளியே உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாருமே உண்டு. நீங்க மகிழ்ச்சியான விஷயம். அதாவது அம்மா பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு அட்டாச்மெண்ட் தான். நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா மனைவி மக்கள் குழந்தைகள் இந்த மூன்று பேரும் பிரியமில்லாதவர்கள். எந்த இடத்துலயும் சுயமாசமா தான் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இல்லாதவர்கள் அவங்க வந்து எல்லா கௌரவத்தையும் விட்டு கொடுப்பாங்க. என்னுடைய பேசிக்கா ஐயோ இல்லப்பா நான் குடும்பஸ்தப்பா நல்லா சொல்லாதப்பா நான் ஃபேமிலிதான் அப்படிங்கிறது வந்து அந்த வந்து மனைவி மூலமா நமக்கு வருது. மனைவி மூலமா வரும்போது நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குடும்பம் இந்த இவங்களை மூலமா வந்து கடவுளை நம்ம தூக்கி இருக்காரு. இதனால இப்ப நம்ம கல்யாணம் தனியாகப்பா கொல்ல வேறப்பா கொல்ல கல்யாண குழந்தைகள் ஆயிடுச்சுக்கான் அப்படிங்கிறது வந்து நம்ம எரியாமல் இந்த ஒழுக்கத்தை அதிகப்படுத்துறது. வெறும் அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயம் இப்படிதான் திங்க் பண்றோம். நம்மளை அறியாமல் நம்மளுடைய மன்னர்த்தைகள் நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்துறது இந்த கல்யாணம். ஒரு பழமை வந்துல அவருக்கு கால் கட்டு போட்டா சரியாக அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளை முறைப்படுத்துற ஒரு விஷயமா
தாய் தந்தையை பத்தி சொன்னேன். அது வந்து நான் பத்தாவது செய்யல, நான் வந்து இப்ப கல்யாணம் பண்ணேன், அந்த விஷயத்த நான் எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லாததுக்கு காரணம், படிக்காதவர்களுக்கு வந்து சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறது எப்படின்னா மனைவி மூலமாக காப்பாற்ற முடியும். நம்ம வந்து எஜுகேஷன் கம்மி அப்படின்னா நான் சம்பாதிச்ச பணம் யாரை நம்பி கொடுக்கணும், மனைவி தான். மனைவி தான் நம்ம நல்ல வலியுறுத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இருந்து அடுத்த முறை திரும்ப அவங்களோட சிறப்பு கருத்துகளுக்காக காத்துருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நீங்க சொல்லுங்களேன், உங்களோட வாழ்க்கையில அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கும். இந்த நேரத்துல நான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு என்னைக்காவது ஏன்னா மனசு உடம்பு போயிருக்கீங்க, அப்ப உங்க துணைவியாரோட உதவிங்கிறது ரொம்ப அற்புதமா இந்த நேரத்துல என் உயிரை காப்பாத்துச்சு, என் வாழ்க்கையை காப்பாத்துச்சுன்னு நினைக்கக்கூடிய தருணங்கள் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஏதாவது உங்க ரொம்ப சொல்லுங்க. மிஸ்ஸஸ் கம்பெனில வேலை செய்யணும்னு அடிபட்டு இந்த இதுல நரம்பு கட் ஆயிடுச்சு. யாருக்கு? அந்த நேரத்துலதான் நான் கொஞ்சம் ரத்தம் நிறைய போயிடுச்சு. அது வந்து பிளட் அது கட்டாக அந்த இதாவது அம்மா அந்த இது பஞ்சு வச்சு நிச்சா ஒண்ணும் நிச்சல. அப்புறம் அப்புறம் அவர் ஓனா அவரு பேர் வந்தாரு, அவனை வந்து நீ பயந்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பணத்தை கட்டி அவங்களுக்கு இது பண்ணி சர்ஜன் அவரு பிளாஸ்டிக் சர்ஜன் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஊசி போட்டுறேன் பொருளாதார சிக்கல் வந்திருக்கு, எப்படி போறோம் தெரியலையோன்னு போன இருக்கும். காரணம் வச்சிருந்தாரு, ரொம்ப சிரமப்பட்டாரு பண்ண முடியாது. ரொம்ப உடம்பு சரியெல்லாம் போனாலும் நான் கார் வித்துருவேன், அப்பதான் நீ செய்யணும். அந்த சமயத்துல கார் வித்த பின்னாடி நான் ஆபத்து தேவைங்கிறது சுலபமானது இல்லை, ஏன்னா தினமும் வண்டி வைக்கணும். உடம்பு சரியில்லைனா கூட போகத்தான், நாலு சவாரி பார்த்தாதான் காசு கொடுக்க முடியும். ரொம்ப சரியில்லை போது நான் போக வேண்டாம்னு சொல்லுவேன். சரி, அந்த லோன் வச்சு இது பண்ணுவேன். கார் எல்லாமே வந்து பாடப்பாடு தைரியமாச்சும் நீங்க ரொம்ப அழகான ஒரு அறிவுரை. முக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு
நடந்தாச்சுல அப்புறம் ஷோஸ் தனியா பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவரு வீட்டுக்கு வந்து எல்லாம் நினைச்சுக்கோங்க டான்ஸ் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸோ அவங்க டான்ஸ் தானே அதனால என்ன ஆனால் பட் அதுல வந்து எவ்வளோ வலி இருக்குங்கிறது அவர் வீட்டுக்கு போறப்போ ரெண்டு காலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கோரியோகிராஃப் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம நிக்கலாம் பிரேக் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த கால் வலிக்கும் அந்த பேலன்ஸே இருக்காது கால் மறக்கவே அந்த பேலன்ஸ் இருக்காது ஸோ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது காரணம்னா தனிமையக்கூடிய கம்பெனி சூழல் கொஞ்சம் சரியெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் மனைவிதான் கேட்கக்கூடிய பிறகு வாங்கி கொடுக்க முடியாத சூழல் வந்துடுச்சு
வீட்டுல இருந்து இந்த வீட்டுல வந்து அதுக்கான ஆசைப்பட்டோம் அனுபவிச்சாச்சு போயிருந்தேன் வீட்டுக்கு தந்தாங்க குழந்தைகளை காப்பாத்தணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அனுபவம் அதுக்கப்புறம் நான் வேற வழியில எங்க வீட்டுலயும் மனம் இருக்கு எங்க வீட்டுல மனம் இருக்கு நோக்கத்துல நான் இதெல்லாம் பொய்ய சொல்லுவேன் மனம் இருக்கு ஆனா மனம் பண்ணேன் அப்படி இருக்கிற காலத்துல அப்படி யாருக்கும் நம்ம தாரமா இருக்கோம்னு வீட்டு